இன்னைக்கு நாங்க எங்க போக போறோம்னா ராமேஸ்வரத்துல இருக்கிற தனுஷ்கோடி. பிரிட்டிஷ் காலத்துல இந்தியாவுல மிக முக்கியமான ஒரு பிளேஸ்னா தனுஷ்கோடி. இங்க மிகப்பெரிய ஒரு நகரமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு ஸ்கூல், சர்ச், ரயில்வே ஸ்டேஷன் நிறைய மக்கள் இங்க வாழ்ந்து வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ சுடுகாடா நம்மளுக்கு காட்சி தருது. அப்படி இந்த தனுஷ்கோடியில என்ன இருக்கு, என்ன நடந்தது, இப்போ எப்படி இருக்கு இந்த தனுஷ்கோடி, அதை பத்தி முழு விவரத்தை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிராவல் விஜய் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்காங்க. இப்போ நான் எங்க போயிட்டு இருக்கேன்னா ராமநாதபுரத்தில் இருக்கிற தனுஷ்கோடி, ராமேஸ்வரத்துக்கு நேராக இருக்கிற தனுஷ்கோடிக்கு தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ராமநாதபுரத்துக்கு வந்து நம்ம ஒரு 15 பேர் குழுவுடன் ட்ராவல்ஸில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம மூணு பிளேஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டேல ஒன் டே தான் நம்ம ட்ராவல். அதில் ஃபஸ்ட் டேல வந்து மூணு பிளேஸ் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து வாராகியம்மன், இன்னொன்று வந்து உத்தரகோசமங்கி சிவன் கோவில், மூணாவதாக பார்க்குறது வந்து ராமநாதபுரம் சமஸ்தானம்னு சொல்கிற ராமலிங்க விலாசம் அரண்மனையை நம்ம பார்த்துருக்கோம். அந்த ராமலிங்க விலாசம் அரண்மனை வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் யா அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த தனுஷ்கோடிக்கு போகிற வழியில் ரெண்டாம் பக்கம் கடல், கடலுக்கு நடுவில் அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ செம்மையான ஒரு காற்று, செம்மையான ஒரு ஃபீலிங். அப்படி போகும்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாம்பன் பாலம் தெரியுமா? பாம்பன் பாலம் வந்து பழுந்தடைந்து எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் புதுசாக கட்டிகிட்ருக்க பாம்பன் பாலம் இது தான், நியூ பிரிட்ஜ் ஆஃப் பாம்பன் பாலம். எவ்வளோ நியூ டெக்னாலஜியால் அடியில் வந்து கப்பல் வந்தால் மேலே வந்து அந்த பாலம் வந்து மேலே போயிடும், லிஃப்ட் மாதிரி திருப்பி கீழே இறங்கிக்க நார்மல் ரயில் வரும்போது. இது வந்து ஒரு டெக்னாலஜி புதுசாக வந்து நம்ம இந்தியாவில், அதுவும் நம்ம தனுஷ்கோடியில் வந்து இது மாதிரி இன்ஸ்டல் பண்ணி இப்போ ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷனில் வரல, பட் எப்படி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நைட்டில் பார்த்தா வேறு லெவலில் டெக்கரேஷனில் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு நைட்டில் எடுத்த வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ இந்த பாம்பன் பாலம் எவ்வளோ அழகாக பல கோடி செலவில் வந்து இந்த நம்ம இந்தியாவில் வந்து இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது, பாருங்கள். அது பழைய பாம்பன் பாலம் பார்த்தீங்களா? நான் இது வரைக்கும் பாம்பன் பாலத்தில் ட்ராவல் பண்ணதில்லை, பண்ணணும். இதை பார்க்கும்போது ஒரு ஆசையாக இருக்குது பண்ணணுன்ட்டு. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம், இந்த பாம்பன் பாலம் வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா நாமளும் ஒரு நாள் வந்து இதுலேயும் பாம்பன் பாலம் ட்ராவல் பண்ணி இந்த தனுஷ்கோடிக்கு நம்ம வந்து சேருவோம். பாம்பன் பாலத்தை நம்ம தாண்டி வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து தனுஷ்கோடி. தனுஷ்கோடி டவுன் ஆஃப் த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தமிழ்நாடு இந்தியா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு டவுனாக இருந்தது ஒரு காலத்தில், 60 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அதோட என்ன நடந்துச்சு அது எல்லா ஃபுல் ஸ்டோரியும் நம்ம சொல்ல போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம தனுஷ்கோடிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு 5 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்க அரிசல் முனைக்கு தான் நம்ம போக போகிறோம். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அரிசல் முனை அங்கே வந்துட்டோம். ஏன்னா இந்த அரிசல் முனை வந்து இந்த ஹெஜ் ஆஃப் த இந்தியான்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ்நாட்டிலே கடைசி, இந்தியாவில் கடைசி பிளேஸ். இங்கேருந்து பார்த்தோங்கன்னா 15 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற இலங்கை ஒரு தீவு அப்படியே தெரியுமா, ஒரு நாட்டையும் நம்ம இங்கேருந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இந்த கடலில் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த தனுஷ்கோடிக்கு வந்திருக்கேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. நம்ம ட்ரெக்கிங் தான் ஃபஸ்ட் டைம் ட்ரெக்கிங் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட் டைம் இது மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ட்ராவல் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணி இந்த ராமநாதபுரத்துக்கு வந்து ராமேஸ்வரத்தில் அரிசல் முனைக்கு. ரொம்ப டூரிஸ்ட் பிளேஸ்னால் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப டிராஃபிக்காக, சாட்டர்டே சண்டேனா ரொம்ப க்ரௌடாக இருக்கிற ஒரு பிளேஸ். ரொம்ப அப்படியே இந்த அலை சவுண்டுக்கு நடுவில் நம்ம நடந்து போனால் செம்மையான ஒரு பிளேஸ். இதெல்லாம் ஒரு காலத்தில் சுடுகாடாக இருந்தது, இப்போ வந்து தான் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்தியாவோட கவர்மெண்ட் இது எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம நடந்து போயிட்டுருக்கும்போது அதோடய பீச் ஓரத்தில், ரொம்ப தூரம்லாம் போகக்கூடாது, பீச் வரத்தில் நம்ம கால் நினச்சி குளிக்கலாம், அது மாதிரி வசதிலாம் இருக்குது. இங்கே வந்து ஃபுல்லாக செக்கிங்கோட போலீஸ் அவங்களாம் பாதுகாப்பாக நம்மளை பார்த்துக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அரிசல் முனை அது பக்கத்துலேயே வந்திருக்கோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இதோட ஃபுல் வியூவே நம்ம வந்து ஃபோட்டோவில் தரோம் பாருங்கள். இதெல்லாம் ட்ரோன் இருந்தால் செமையான ஒரு ஷூட் பண்ணலாம். அதே மாதிரி நம்மள்கிட்ட இல்லை, நம்மள்கிட்ட கோபுரம் மொபைல் தான் இருக்குது, அதில் நம்ம வீடியோ எடுக்கிறோம், அதுவே போதும்னு நினைக்கிறேன். பட் நம்ம போகிற பிளேஸில் இங்கே பாருங்கள் ஆட்டோ வசதி இருக்குது, கார் வசதி, காரில் நிறைய க்ரௌடெலாம் வந்திருக்காங்க. அதுவும் ட்ராவல் இந்த தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளாவிலேருந்து பைக்கிலே வந்து இந்த ஹெஜ் ஆஃப் த இந்தியா இந்த பிளேஸ்க்கு வர்றது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ தூரம் உள்ளே வந்து இங்கே சாப்பிட்ற பொருள், இங்கே நிறையா சிற்பிகள் இருக்கும், அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது வந்து சங்கு. சங்கில் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற சங்கை நான் ஒரே டைம் பார்த்துருக்கேன், அதுவும் விலை மதிப்பு கம்மியாக. இங்கே பாருங்கள் சங்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. பாசிமணி, ஊசி மணிலாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வளையல், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான அந்த வளையல், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான தோடு, இது மாதிரிலாம் செஞ்சு வச்சுருக்காங்க லேடிஸ்க்கு. இதெல்லாம் உங்களுக்கு தேவையானங்கிறத அங்கே வாங்கிக்கலாம், கம்மியான விலையிலையும் இங்கே கிடைக்க. பாருங்கள் அவ்வளோ சிற்பிகள் இங்கே வாழ்ந்து இருக்கிற மக்கள். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப வசதி இல்லாமல் தான் இங்கே வந்து இது மாதிரி வந்து
சேல்ஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதை வாங்கி சந்தோஷப்படுத்துங்க அவங்கள. இதுதான் அந்த ஒரு சிங்கம் மாதிரி இருக்குல்ல, நாலு பக்கம் நாலு சிங்கம், அதை பார்க்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இங்கே ஒரு நாலு பைக்கில் கர்நாடகா வண்டி ரொம்ப ட்ராவல் பண்ணி கர்நாடகாவிலிருந்து இங்கே வந்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் லாஸ்ட் ஆஃப் எண்டு வந்து பார்த்துருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம கீழே இந்த பாயிண்ட் வியூ பாயிண்ட், இதுதான் லாஸ்ட் வியூ பாயிண்ட், சன்ரைஸ் சன்செட் இதெல்லாம் பார்க்குறது. இங்கேருந்து அப்படியே நம்ம சுற்றி பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு. இந்த கடல் அலை, கடல் அலை காதில் கேட்கறது அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ சந்தோஷமானு சொல்கிறது வார்த்தையோட. நீங்களும் உங்களாலும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஸோட வந்து இந்த பிளேஸை வந்து சுற்றி பாருங்கள். லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த அரிசல் மணிக்கு வந்திருக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. Hi. Hi, your name? Raghavendra. Raghavendra. I'm from Andhra. Andhra. Hi, hi guys. Hi guys. புதிய நண்பன் ஒன்று பார்த்தங்களா எப்படி இருக்காரு, நம்மளை அவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம கூட விஜய் அண்ணா நாராயணன்ட்டு கீழே கடலை தண்ணியை கால் நினைக்கணும் அப்படின்ட்டு அந்த கடலில் கால் வச்சுருக்காங்க, அதையும் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து வங்காள விரிகுடா, ஒன்று இந்திய பெருங்கடல், ரெண்டு இணையம் இடம் தான் இங்கே. நம்ம இங்கே இந்த பாயிண்டில் இருந்து நம்ம பார்க்குறோம் பார்த்தியா, நம்ம பேக்கில் அந்த மணல்லாம் தெரியுதுல, அந்த மணலை வந்து அரிக்கிறதுக்கோசரம் தான் இந்த அரிசல் முனை, அரிச்சல் பண்ணதில்லை அதனால் அரிசல் முனைன்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம பார்க்குறோம். அந்த எண்ட் ஆஃப் த மண்ணை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இலங்கை, இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த இலங்கை தெரியுமா, நான் தெரியல, நம்ம கொஞ்சம் ஹைட்டாக இருந்திருக்கணுமோ என்னான்னு தெரியல, அந்த மேகமூட்டம். அதுக்கப்புறம் பிரதர் ஆனந்த் பிரதர்னு ஒரு, அவர் கூட ஒரு வீடியோ செல்ஃபி இதெல்லாம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சங்கு சிற்பிகள் இதை எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். அவ்வளோ அற்புதமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம், உங்கள் ஃபேமிலி ரிலேஷனுக்கு எல்லாருக்கும் வாங்கிட்டு போய் தரலாம். இப்போ வந்து அரிசல் முனியோட வியூ பாயிண்ட்டு இதான் லாஸ்ட் எண்டு. இங்கே அழகான ஒரு நாலு தலை கொண்ட சிங்கம் வச்சு அது ஒரு கல் தூண் ஒன்று இருக்குது. இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதே இங்கே பாருங்கள், நிறைய பேர் இங்கே ஃபோட்டோ எடுத்துட்டு நீங்கள் நம்ம சுற்றி பார்க்கலாம் எவ்வளோ ஜனங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 5000-10000 பேர் மேலே இங்கே வந்து விசிட் பண்ணுறாங்கன்ட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆனால் இங்கே வரவங்க எல்லோரும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு ஒரு குறை இருக்குது, அந்த பிளாஸ்டிக் தவிர்க்கவும் என்னோடய வேண்டுகோள். அதுக்கப்புறம் நாம் அது கூட ஒரு செல்ஃபி எடுக்கலாம், வியூ பாயிண்ட்டை அரிசல் முனியோட வியூ பாயிண்ட்டில் நாமளும் ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டு நம்ம அடுத்து நம்ம போக போகிறதா தனுஷ்கோடி. வாங்க பார்க்கலாம் தனுஷ்கோடியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. தனுஷ்கோடிக்கு தான் இப்போ வந்திருக்கும். தனுஷ்கோடியிலேருந்து பார்க்குறத மிகப்பெரிய ஒரு லைட் ஹவுஸ், பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமான இருக்குது. இதில் லிஃப்ட் வழியாக நம்ம மேலே கூட போய் பார்க்கலாம், அவ்வளோ வசதியாக இருக்குது. இங்கேருந்து நம்ம பார்க்கலாம் எப்படி அற்புதமாக இருக்கா. இப்போது நாம் தனுஷ்கோடிக்கு வந்திருக்கோம், எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இந்த தனுஷ்கோடி கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு முன்னாடி இங்கெல்லாம் பிரிட்டிஷ் காலர் ஆங்கிலேயர்கள் வாழ்ந்த ஒரு இடத்துல நாம் இப்போ நடந்து போகிறோம். ஆனால் அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன், இந்தியாவிலே ரொம்ப ஃபேமஸான ஒரு டவுன் சொன்னான்னா இந்த தனுஷ்கோடி. தனுஷ்கோடி வர்த்தகத்துக்கு மிக முக்கியமான ஒரு பிளேஸ். இங்கே தனுஷ்கோடியிலிருந்து இலங்கைக்கு போகிறது கிட்டத்தட்ட ஒரு 80 ரூபாய் டிக்கெட்டில், 15 கிலோமீட்டரில் இலங்கை இருக்குன்னா உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா. இப்போ நம்ம பார்க்குறேன் பார்த்திங்களா, மிகப்பெரிய ஒரு சர்ச், பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின ஒரு சர்ச். இங்கே ரயில்வே ஸ்டேஷன், சர்ச்சு, ஸ்கூல், வீடு இது எல்லாத்தையும் அழிந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம், ஒரு கொஞ்சம் த்ரில்லாக இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். 60 வருஷத்துக்கு முன்னாடி December 22, 1964 அன்றைக்கி நடந்த ஒரு கொடுமை, ஒரு 3 டேஸ், 21, 22, 23, 24 நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து, நம்ம இந்தியாவே ரொம்ப கஷ்டப்படுத்த அந்த ஒரு நாள். பார்க்கலாமா, வாங்க பார்க்கலாம். தனுஷ்கோடியில் நடந்த ஒரு சம்பவம், காற்று புயல், யாரும் எதிர்பார்க்காத ஒரு இரவு. 22ஆம் தேதி December 22 நைட்டு 11:55 ஒரு ரயில் வந்துட்ருக்கு, அது ரொம்ப புயல் காற்று அடித்து அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற கனெக்ஷன் எல்லாமே கட் ஆகிட்டு ரயில் மூவ் ஆகும் போது காற்று அழுத்தம் கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் ஹவர்ஸில் அந்த வந்த வேக காற்று அழுத்தம் புயல் அந்த ரயிலை அப்படியே சாய்ச்சிருக்கு. கடலில் அதில் வந்து பயணித்த நூற்றுக்கு மேலே மக்கள் வந்து அப்படியே இறந்துருக்காங்க. இங்கே மிகப்பெரிய ஒரு சந்தைன்னு சொன்னோம்ல, ஸ்கூல், சர்ச், ரயில்வே ஸ்டேஷனில் இருந்த வாழ்ந்த மக்கள் கிட்டத்தட்ட மீன் பிடிக்கிறதுக்கு இங்கே மிக ஃபேமஸான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம இந்தியாவில். அப்படி பார்க்கப்பட்ட அழிந்த ஒரு வீடு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஸ்கூல், டெம்பிள் இதெல்லாமே இப்போயும் இருக்குது, பார்க்கலாம். ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ் அதுவும் இருக்குது, ஓல்டு சர்ச் நம்ம பார்த்துங்களே அது ஓல்டு சர்ச். அங்கே லாஸ்ட்டில் பார்க்குறது வந்து ஃப்ளோட்டிங் ஸ்டோன், இது எல்லாருக்கும் தெரியும். ஓல்டு ஹவுஸ், கீழே இருக்கிற ராமேஸ்வர டெம்பிள் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க பார்க்கலாம். அடுத்து இந்த அந்த நாள்
இருபத்தி ரெண்டாம் தேதி 11 மணிக்கு நடந்த சம்பவம் அடுத்த நாள் காலையில் ஒரு மனக்கசப்பான ஒரு நாளாக இருக்கும். 23ஆம் தேதி காலையில் டிசம்பர் 23ஆம் தேதி காலையில் விடிஞ்சு பார்த்தா 2000க்கு மேலே உயிரிழப்புகள் பிணமாக இருந்து ஒரு சுடுகாடுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இருக்குது. பல லட்ச பறவைகள் இறந்த ஒரு இடம், பல்லாயிரம் மக்கள் இழந்த ஒரு இடம்னு சொல்கிறாங்க இந்த தனுஷ்கோடி. ரொம்ப சோகத்தில் இருந்த நம்ம தமிழ்நாட்டை உலுக்கிய இந்த தனுஷ்கோடி சம்பவம் இப்படி நடந்திருக்குன்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கலாம். பல்லாயிரம் சவுண்டு ஓலைகள் சாவு ஓலங்கள் இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் இந்த பிளேஸை. இப்போ அந்த தனுஷ்கோடியில் இருக்கிற கடற்கரை, இந்த கடற்கரை தான் அந்த காலத்தில் எவ்வளோ ஹைட்டில் வந்து இந்த மக்களை எல்லாம் அழைத்திருக்குன்ட்டு நம்ம பார்க்க முடியும். நம்ம அடுத்து பார்க்குறது வந்து ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷன் சிக்னல் கிடைக்காம தான் அந்த ஒரு 100 பேருக்கு மேலே மக்கள் இறந்திருக்காங்கன்ட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த புயலில் எந்த வசதியும் கிடைக்காது, எல்லா மின்கம்பமும் அழிஞ்சிருக்கும். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறது பழைய ஓல்டு ரயில்வே ஸ்டேஷன் சொல்கிறாங்க. இப்பயும் அதை பார்த்து பத்திரமா இருங்க, அது பக்கத்தில் போகிறது கொஞ்சம் டேஞ்சரான ஒரு பிளேஸ். அடுத்து தனுஷ்கோடி பக்கத்தில் இருக்கிற ஒரு புனிதத்தலம், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு புனிதத்தலம் சிவன், அதை பார்க்குறோம். அதுவும் இங்கே செப்பலாக ரிமூவ் பண்ணிட்டு தான் போகணும். கீழே இருக்கிற உள்ளே இருக்கிற சிவனை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அம்மன், இதோட ஃபஸ்ட்டு அம்மன் பார்க்குறோம். நேரத்து சிவலிங்கம், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இப்பயும் வழிபட்டுட்டு வராங்க அந்த மக்கள். அது இல்லாமல் இப்போ அந்த ஆபத்திலிருந்து மீண்ட மக்கள் இருக்காங்கல்ல, வாழ்ந்த மக்கள், அப்போ வந்து கொஞ்சம் சேஃபானவங்க இப்போயும் வந்து இங்கே மீன் பிடிச்சி இங்கே சின்ன சின்ன கடை வச்சு டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இப்போ அந்த காலத்தில் இருக்கிற அந்த டவுனை பார்க்கணுமா, இங்கிலாந்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம தனுஷ்கோடியில் இருந்திருக்கு. அதை நம்மளுக்கு கொடுத்து வைக்கல பார்க்குறதுக்கு, பட் அது மாதிரி மாறினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நாமளும் எதிர்பார்க்குறோம். ராமாயணம் கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுங்கள்ல. ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போயிட்டு இலங்கையில் வச்சுருப்பாங்கள்ல, அப்போ ராமர் வந்து அனுமான் மூலியமாக அவர் மூலியமாக இங்கே கல்லெல்லாம் வச்சு அந்த கல்லாம் வச்சு அதுக்கு மேலே நடந்து போவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது இங்கே தான் இருக்குது. தனுஷ்கோடி அரிசல் முனை இங்கே தான் இலங்கைக்கு போகிறது. பக்கத்துலேயே ஒரு 15 கிலோமீட்டர் இலங்கை இருக்குது, அதுவும் உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சுக்கோங்க, தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக பார்த்திங்களா ஒரு அரண்மனை, ராமநாதபுர சமஸ்தானம் ராமலிங்க விலாசம் அரண்மனை நாம் பார்த்துருக்கீங்களே. இங்கே சேதுபதி மன்னர்கள், சேதுபதின்னு என்னான்னு சொன்னாங்கன்னா ராமர் பாதத்தின் காவலர் என்று அர்த்தம்னு சொல்லுவாங்க சேதுபதி. அந்த சேதுபதிக்கு தான் பல 100 ஆண்டாக இந்த ராமநாதபுரத்தை ஆண்டு வந்திருக்காங்க. அதோட வீடியோ தான் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம அரண்மனையை பற்றி போட்டிருக்கோம்ல, அதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த அரண்மனையை பற்றி நாங்கள் கொடுத்துருக்கோம், நீங்களும் போய் தெரிஞ்சுக்கங்க. யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் தர போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை பை, சி யூ ஆல், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.